ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் பூதநாதாய வித்மகி பவநந்தனாய தீமகி தண்டோ சாஸ்திர பிரசோதயாத். மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியில் கோச்சார் அடிப்படையில் இன்றைய ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராசிரம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம். இன்று 10/3/2020 செவ்வாய்க்கிழமை, தமிழ் விகாரி வருடம், மாசி மாதம், 27 நாள். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 6:26, லக்னம் கும்பம், இருப்பு நாழிகை 6, வினாழிகை 25. இன்றைய யோகம் அமிர்த யோகம். இன்றைய திதி இன்று அதிகாலை 12:04 வரை பௌர்ணமி, பின்பு இரவு 9:43 வரை பிரதமை, பின்பு துவிதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:59 வரை பூரம், பின்பு உத்திரம். இன்றைய சந்திராசிரமம் அவிட்ட நட்சத்திரம், பின்பு சதய நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை, குளிகை காலம் பிற்பகல் 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைய சுபவாரைகள் காலை 10:30 முதல் 11 வரை, பகல் 12:00 முதல் 1 வரை, 4:30 முதல் 6 வரை, இரவு 7:00 முதல் 8 வரை, 10:00 முதல் 12 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், தனுசில் கேது பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான், மகரத்தில் புதன் பகவான், கும்பத்தில் சூரிய பகவான். இன்றைய விசேஷங்கள்: நத்தம் மாரியம்மன் பொங்கல் பெருவிழா, குரங்கணி முத்துமாலையம்மன் பவனி, திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் தீர்த்தவாரி. இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மேஷ ராசியிலே சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது, மேஷ ராசிக்கு 6 வீட்டில் சந்திர பகவான் கடன் சத்ரு ரோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் நோய் தீரக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக அடைக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த கடன் அடைக்கக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் பணம் வரணுமோ அவங்களாம் இன்றைக்கி வசூல் வேட்டையில் இறங்கிடலாம். யாரெல்லாம் வந்து கடன் அடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இன்றைக்கி கடன் அடைச்சு. செவ்வாய்க்கிழமையில் யாரெல்லாம் கடன் அடைக்கிறார்களோ அவர்கள் கடனில்லா வாழ்வு அமைவார்கள். அதே மாதிரி மேஷ ராசிக்கு 6 வீடு கன்னி, அந்த இடத்துல சந்திர பகவான் கடன் சத்ரு ரோகஸ்தானத்தில் பயணமாகிறதால மருத்துவம் செய்து கொள்வதற்கு, கடன் அடைப்பதற்கு, நீண்ட நாட்களாக வராத கடனை வசூல் செய்வதற்கு, அதுமாரி உடல்நல பாதிப்பில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துவதற்கு, எதிரியை வெல்வதற்குரிய ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நட்பால் சாதிக்கக்கூடிய நாளாகும். பம்பு வழக்குகள் தீர்க்கக்கூடிய நாளாகும். போக்குவரத்திலிருந்து இடையூறுகள்லாம் தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணுன்னா, 6 படை வீடு பழமுதிர்ச்சோலை முருகனை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பழமுதிர்ச்சோலை முருகன் அருளால் கடன் தீரும் நாளாகும், சந்தோஷம் பெருகும் நாளாகும், உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. ரிஷபராசிக்கு 5 இடத்துல தொழில்காரகனாக, புத்திரக்காரகனாக சந்திர பகவான் பயணமாகிறார். 5 இடத்து அதிபதி மகரத்தில் பயணமாகிறார். இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு இன்னல்களை தீர்க்கக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக வருமான பற்றாக்குறையால் இருந்த வறுமை தீரக்கூடிய நாளாகும். பஞ்சம் போகக்கூடிய நாளாகும். வருமானம் லாபகரமாக வரக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த பொருட்கள் விற்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்தில் இடையூறு, பிள்ளைகள் உடல்நல பாதிப்பு இதெல்லாம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மை போல நடந்து கொள்ளுங்க. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி என்ன பண்றார் அப்படின்னா 12 இடத்துல விரயமாக பயணமாயிட்டு இருக்கிறதால வாகனத்தில் சின்ன சின்னதாக வம்பு, வாழ்க்கை துணையால் வம்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆனைமலையில் அருள்பாலிக்கூடிய மாசாணி அம்மன் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது மாசாணி அம்மன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக, பலங்களும் கிடைக்கும் நாளாகும், உங்களுக்கு அமையும்.
மிதுன ராசிக்காரர்களே, மிதுனத்திலே ராகு பகவான் பயணமாவது, நான்காம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது, ஏழாம் இடத்துல குரு பகவான், கேது பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான் இவர்கள் எல்லாம் பயணமாவது, லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் பயணமாவது, இது எல்லாமே சேர்ந்து வாகன யோகம் ஏற்படுவதற்கும், கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுவதற்கும், நீண்ட நாட்களாக தீர்க்காமல் இருந்த பிரச்சனையை தீர்வதற்கும், கடன் பிரச்சனையை தீர்வதற்கும், கடனால் ஏற்படக்கூடிய பம்பு வழக்கு தீர்வதற்கும், போக்குவரத்தில் இருந்த இடையூறுகள்லாம் தீர்வதற்கும், புதிய வாகனம் வாங்குவதற்கும், பழைய வாகனத்தை விற்பதற்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்கிறது. எதிரிகள் தொல்லைகள் விலகுவதற்கும், சின்ன சின்னதாக பம்பு வழக்கெல்லாம் தீர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் உறவுகளால் சிக்கல் ஏற்படுவதற்கும், தாயாருடைய உடல்நிலையில் வந்து பாதிப்பு வருவதற்கும், வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணால், நாகர்கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய நாகநாதரை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது நாகநாதர் அருளால் அனைத்து சிக்கல்களும் தீரும் நாளாகும், சந்தோஷம் பெருகும் நாளாகும், உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கடகராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகுது, மூன்றாம் இடத்த அதிபதி மகரத்தில் பயணமாகுது. இது எல்லாமே சேர்ந்து தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகிற காலம் வரப்போகுது. இன்றைய நாளில் சின்ன சின்னதாக சிக்கல் வருவதற்கும், அதே மாதிரி தொழிலில் வந்து ஏற்படக்கூடிய லாபம் குறைவாக வருவதற்கும், உங்களுக்கு வரக்கூடிய தொகை குறைவாக வருவதற்கும், ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவங்களுக்கு சின்ன சின்னதாக பம்பு வழக்கு வருவதற்கும், அரசியல்வாதிகளுக்கு இடையூறுகள் வருவதற்கும், காரிய தடை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் பல்வேறு லாபங்கள் மறைமுகமாக ஏற்படுவதற்கும், மாமன் வழி உறவால் யோகம் ஏற்படுவதற்கும், தந்தை வழி உறவால் பாதிப்பு ஏற்படுவதற்கும், தாயாருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும், வீடு மண்மனை யோகம் அமைவதற்கும், புதிதாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் வாங்குவதற்கும், செல்போன் டிவைசஸ் ஏசி அதுமாதிரி வந்து எப்போ என்னென்ன வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்களோ அந்த மாதிரி விஷயத்தில் எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஏற்ற காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் வாங்கக்கூடிய நாளாகும், நீண்ட நாள் பிரச்சனை தீர்க்கக்கூடிய நாளாகும். இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் திருச்சி திருவானைக்காவலில் அருள்பாலிக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரரை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ஜம்புகேஸ்வரர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களே, இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது மிகப்பெரிய சிறப்பு, அளப்பரிய செல்வாக்கு. சிம்ம ராசி வந்து மிகப்பெரிய யோகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் குரு தரக்கூடிய யோகத்தை முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேமாதிரி சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிறார். இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபத்தை தந்து கொண்டே இருந்தாலும் பல்வேறு தடைகளையும் பொறாமையும் பம்பு வழக்கையும் தாயார் வழி உறவால் மாமியார் வழி உறவால் சிக்கல்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். இன்றைய நாளில் வந்து தனக்காரகனாக சந்திர பகவான் பயணமாகறதால நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிடும். தொழிலாளியாக லாபம் கிடைப்பதற்கும், நீண்ட நாட்களாக வந்து வாங்கணும்னு நினச்சிருந்த இடம் மண்மனை வாங்குவதற்கும், வங்கி கடன் பெறுவதற்கும், போக்குவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்குவதற்கும், அதேமாரி விவசாய கருவிகள் வாங்குவதற்கும், வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் தொழிலாளிகள்கிட்ட சின்ன சின்னதாக எச்சரிக்கை மனப்பாடம்னு நடந்து கொள்ளணும். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் வந்துடும். கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பாடம்னு நடந்து கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த பெருமாள் கோயிலில் இருக்கிற சிறிய திருவடின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை அணிவிச்சுட்டு இன்றைய பயணத்தை தொடங்கும் போது, இன்றைய நாளை தொடங்கும் போது வெற்றி நாயகன் ஆஞ்சநேயர் அருளால் அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் பல்வேறு இடையூறுகள் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. கன்னி ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் பயணமாவது அவ்வளோ ஒரு சிறப்பை தரல, போக்குவரத்தில் பல்வேறு இடையூறுகளை தர இருக்கிறார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் சனி மனையேறி பயணமாவது அவ்வளோ ஒரு லாபத்தை தரல. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஐந்தாம் இடத்துல பயணமாவது சின்ன சின்னதாக தொழில் ரீதியாக லாபத்தை தரும், முழுமையான லாபத்தை தராது. வருங்காலத்தில் பல்வேறு லாபங்கள் வருவதற்கும், சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கும், சொந்தமாக வீடு கட்டுவதற்கும், சொந்தமாக வந்து வாகனம் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் வாடகை கொடுத்துறதுல இருந்தவங்க கூட இப்போ வந்து சொந்தமாக வீடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் அதுக்கு சிறுகு சிறுகு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணத்தை முதலீடு செய்து வாங்கிறதுக்கான வழியை இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான காலகட்டம் வருது. ஆனால் மொத்தமான தொகை கொடுத்து வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வசதி ஏற்படாது. வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றது சின்ன சின்னதாக சிக்கல் வரும். இன்றைய நாள் வந்து பல்வேறு சோதனைகளோடு சாதனை செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது.
தாயாரோட உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாட்களாக இருபிருந்த பணம் வருவாய் இருக்கும். ஆனால் வருவாயை விட மீறின செலவாக இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளணும். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணால், திருக்கோஷ்டியூரில் அருள்பாலிக்கூடிய சௌமிய நாராயண பெருமாளை மனசில் நினச்சிட்டு நாளைய தொடங்கும் போது சௌமிய நாராயண பெருமாள் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. துலா ராசிக்கு 12 இடத்துல பிரயஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணமாவது பல்வேறு விரயத்தை தந்தாலும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த காரியத்திற்காக செலவு பண்ணக்கூடிய நல்ல ஒரு சூழல், வீடு மண்மனை அமையக்கூடிய யோகம், திருமண பேச்சுவார்த்தை கைகூடி திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய யோகம், இப்படி பல்வேறு யோகங்கள் வந்து யோகத்திற்காக சுப விரய செலவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. நல்ல லாபம் வரும். அதே சமயத்தில் விரய செலவு ஏற்படும். அந்த விரய செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்வதற்கு அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போங்க. அங்கே இருக்கிற காலபைரவருக்கு நல்ல நெய்தீபம் போட்டு வணங்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது காலபைரவர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாகும். சுப விரய செலவு ஏற்படும் நாளாகும். உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணமாவது மிகப்பெரிய லாபம், அளப்பரிய செல்வாக்கு இப்போதான் குரு பகவான் முழுமையாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். அதே மாதிரி வந்துட்டால் போக்குவரத்தில் இருந்த இடையூறுலாம் சரி செய்யப்படும். வாகன யோகம் அமையும். புதிதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கு, புதிதாக வீடு மண்மனை வாங்குவதற்கு, புதிதாக வந்து வாடகை கொடுத்ததுலேருந்து வீட்டிற்கு குடி போவதற்கு, சொந்த வீட்டுக்கு குடி போவதற்கு, அதுமாரி வீடு யோகத்தால் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் பெருகுவதற்கு, அதுமாரி வீட்டில் வந்து இருந்த தடைகள்லாம் விலகுவதற்கு, உறவுகளோடு சந்தோஷமாக செலவிடுவதற்கு, புதிதாக நிறுவனம் ஆரம்பிப்பதற்கு, இப்படி பல்வேறு லாபகரமான சூழலே இருந்தாலும் பல்வேறு இடையூறுகளும் இருக்கும். ஏன்னா 2 இடத்துல தனக்காரகனை தடைப்படுத்தக்கூடிய இடத்துல கேது பகவான் பயணமாயிட்டு இருக்கிறார். அவரோட குரு பகவானும் சேர்ந்து பயணமாகிறார். அதனால் வந்து பல்வேறு சிக்கல் ஏற்படத்தான் செய்யும். அந்த தடைகள்லாம் உடைத்து தான் முன்னேறணும். இன்றைய நாள் அதற்கான ஒரு சூழல் வரக்கூடிய நாளாக தான் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணமாகிறது இன்று சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போங்க. அந்த பெருமாள் கோயிலில் இருக்கிற தாயாருக்கு தாமரப்பூ மாலை போட்டுட்டு இன்றைய நாளை தொடங்க. மற்றவர்கள் அலமேலு மங்கை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அலமேலு மங்கை அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. தனுசு ராசிக்கு 10 இடத்துல சந்திர பகவான் பயணமாவது, அதே மாதிரி 5 இடத்த அதிபதி உங்களுக்கு வந்து உங்கள் ராசியிலே பயணமாவது, இது எல்லாம் சேர்ந்து ஜென்ம குருவாகவே இருந்தாலும் இன்று லாபத்தை தரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பார். நீண்ட நாட்களாக வராத தொகை வரும். உங்களுக்கு வந்து கடன் அடையக்கூடிய சூழல், போக்குவரத்து இருந்த இடையூறுகள்லாம் சரி செய்யக்கூடிய சூழல், புதிய வாகனம் வாங்குவது, புதிதாக வீடு மண்மனை சரி செய்து கொள்வது, வேலைக்காக விண்ணப்பம் செய்வது, வேலைக்காக வெளியூர் பயணம் மேற்கொள்வது, அதே மாதிரி பிள்ளைகளுக்காக செலவிடுவது, ஆடை ஆபரணம் வாங்குவது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்குரிய நல்ல நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் வந்து தொழில் ரீதியாக கண்டிப்பாக பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. புதிதாக வேலை கிடைப்பதற்கு, புதிதாக தொழில் அமைவதற்கு, புதிதாக வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால இன்றைய நாளை புதிய தொழில் தொடங்குவதற்கு வித்திடும் நாளாக மாற்றிக்கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போங்க. மற்றவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கூடிய அரங்கநாத பெருமான ராமானுஜ பெருமானையும் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது ராமானுஜர் அருளாலையும் அரங்கநாத பெருமான் அருளாலையும் அனைத்து வளமையும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மகர ராசிக்கு 9 இடத்துல சந்திர பகவான் பயணமாவது, மகர ராசியிலேயே புதன் பகவான் பயணமாவது, மகர ராசிக்கு 2 இடத்துல தனக்காரகனாக சூரிய பகவான் பயணமாவது, இது எல்லாம் சேர்ந்து அரசாங்கத்தில் நடைபெறக்கூடிய காரியத்தில் சின்ன சின்னதாக தடை இருந்தது இல்லை, அதையெல்லாம் இப்போ விலக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாளாக இருந்த பொருளாதார தடையெல்லாம் விலகி இப்போ சந்தோஷம் பெருகும். வீடு மண்மனை அமைவதற்கும் வாடகைக்கு ஒழுங்காக கொடுக்க முடியாத ஒரு சூழலாக இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சூழல் வரும். பஞ்சம் போகக்கூடிய நாளாகும். நெஞ்சை நிமிர்த்தி வாழக்கூடிய நாளாகும். இன்றைய நாள் இருக்குது, இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்ச நாளாக வந்து தலை குனிஞ்சு போயிட்டு இருந்தீங்க. கடனால் வருமானம் இல்லாத சூழலால் ஏழரசனுடைய முழு பாதிப்பால் அதெல்லாம் இப்போ விலகி கொஞ்சம் நெஞ்சம் நிமிர்ந்து நானும் சாதிக்கிறேன், நானும் சம்பாதிக்கிறேன், நானும் மனிதனாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஒரு சூழல் வருது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய
காஞ்சி காமாட்சி அம்மனையும் காஞ்சி மகா பெரியவரையும் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்க வாய்ப்புள்ளவர்கள், காஞ்சிபுரம் போக முடியவர்கள் கண்டிப்பாக இன்றைய நாளில் காஞ்சிபுரம் போய் காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபடும் போது தடையெல்லாம் விலகி யோகம் வரும் நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கும்பராசிக்கு பல்வேறு இடையூறுகளை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணமாகி எட்டாம் இடத்துல பயணமானாலும் பல்வேறு சங்கடங்களை தந்தாலும் சில லாபங்களையும் தருவார். ஏன்னா உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கிறார். இந்த குரு சாதகமாக இருக்கிறது பல்வேறு லாபங்களையும் பல்வேறு எதிர்ப்புகளை மீறி சாதிக்கக்கூடிய சூழலையும் பல்வேறு இடையூறுகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். இந்த நாளை இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. வாகன யோகம் அமைய போது அதே சமயத்தில் வாகனத்தால் ஒரு சிலருக்கு விபத்து வருவதற்கும் பிள்ளைகளுக்காக வந்து மருத்துவ செலவு செய்யக்கூடியதற்கு கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய மனக்குள விநாயகரை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மனக்குள விநாயகர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மீன ராசிக்கு ஒரு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது மிகப்பெரிய சிறப்பு. சப்தமஸ்தானத்தில் வந்து சந்திர பகவான் பயணமாவது பல்வேறு இடையூறுகளை சரி செய்து கொடுப்பார். அதேமாதிரி வாகன யோகம் ஏற்படுவதற்கும் தொழில் முறையில் பார்ட்னரோட நல்ல ஒரு இணக்கமான போக்கு நிலவுவதற்கும் அதேமாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுவதற்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு சூழலையும் குழந்தை பேருக்கான இடையூறுகள் விலகுவதற்கும் குழந்தை பேருக்காக மருத்துவம் செய்து கொள்வதற்கும் குழந்தை பேருக்காக வந்து வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பயணத்தால் தொழில் ரீதியாக லாபம் வருவதற்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக பார்ட்னராக இருந்தவங்க பிரச்சனை இருந்தாங்கன்னா அது எல்லாமே இப்போ விலகுவதற்கும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த நல்ல நாளை இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்னை திருவற்றியூரில் அருள்பாலிக்கக்கூடிய வடிவுடைய அம்மன் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது வடிவுடைய அம்மன் அருளால் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையும். சந்திராசிரமம் அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதம், சத நட்சத்திரம் 1-2 பாதம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால மாலையில் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிடலாம் அப்படின்னு விட்டுருங்க. காலையில் அன்றாட பணிகளை செய்யுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வேண்டாம், புதிய நண்பர்களை சேர்த்து கொள்ள வேண்டாம், அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அலுவலகம் போகும்போது உங்களுக்கு தேவையான பொருட்களை மறந்தாமல் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி அலுவலகத்தில் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் எச்சரிக்கை மனப்பான்மை நடந்து கொண்டு இன்றைய சந்திராசிரமத்திலிருந்து விடுபட முடியும். கண்டிப்பாக இறை வழிபாட்டை மாலை பொழுதுல மேற்கொள்ளுங்க. சத நட்சத்திரக்காரர்கள் காலையில எல்லா பணியும் முடிச்சிருங்க. மாலையில எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்காதீங்க. புதிதாக நண்பர்களை சேர்த்துக் கொள்ளாதீங்க. சத நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே ராகுவோட நட்சத்திரங்கிறதால ராகு லாபஸ்தானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்கிறதுல கொஞ்சம் அதிகமாக ஆசைப்படுவீங்க. அதிகமாக எக்ஸ்டாப்ளிஷா பேசி இன்னைக்கு வம்பு வழக்கு ஏற்படுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. குடிப்பழக்கம் உள்ளவர்கள் கண்டிப்பாக வம்பு வழக்கில் சிக்கிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. குடிப்பழக்கம் உள்ளவர்கள் வந்து தன்னுடைய கணவனாக இருந்து சத நட்சத்திர ராகு ஆதிக்கம் உள்ள பெண்களாக இருந்தால் கணவர் விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. அதனால் வந்து வம்பு வழக்கு வந்து கோர்ட்டு ஸ்டேஷன் அப்படின்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மை நடந்து கொள்ளுங்க. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சத நட்சத்திரக்காரர்கள் இரண்டு பேருமே அருகிலுள்ள சிவாலயத்துக்கு போய் அங்கே இருக்கிற காலபைரவருக்கு 6 நெய்தீப்பு போட்டுட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சந்திராசிரமத்தில் விடுபடும் நாளாகும், சாதிக்கும் நாளாகும், உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று மாசி மாத பிரதமை நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த மாசி மாத பிரதமை நாள் செவ்வாய்க்கிழமைங்கிறது அரிதாக அமையக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் யாரெல்லாம் அடைக்கவே முடியாதுன்னு நினைத்திருந்த கடனில் ஒரு சிறு பகுதியை போய் அவங்கள தேடி போய் கொடுத்தா கண்டிப்பாக அடைக்க முடியாத கடன் கூட அடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த பொழுதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல லட்சம் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு சிறு பகுதி, ஒரு 20,000-30,000, ஒரு 10 லட்சம் ரூபா கடன் இருக்குது. ஒரு 20,000-30,000 தான் கையில் இருக்குது. அவங்கள்ட்ட தேடி போய் அந்த கடனை முருகப்பெருமானை வணங்கிட்டு
விட்டு போய் கொடுத்தா கண்டிப்பாக வருங்காலங்களில் அந்த கடனை முழுமையாக அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் கண்டிப்பாக இறை வழிபாட்டில் முருகப்பெருமான் வழிபாடு செய்து யாரெல்லாம் கடன் அடைக்கிறார்களோ அவர்கள் கடனில்லாத வாழ்விற்கு முருகப்பெருமான் அழைத்து செல்வார். இன்றைய நாளில் அனைவரும் பழமுதிர்ச்சோலையில் கடன் அடைக்கும் முருகனாக காட்சி கொடுக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை முருகனை, சோலைமலை முருகனை மனசில் நினச்சிட்டு அவனை வணங்கிட்டு இன்றைய கடனை அடைத்து கொள்ளும்போது இன்றைய நாள் மட்டுமல்ல வருங்காலத்தில் அனைத்து நாளும் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும். நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடந்து விடைபெறுவது ஜோதிட ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ். நன்றி, வணக்கம்.